வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நேற்று வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் நாட்டின் அதிபராகவும் இராணுவ தளபதியாகவும் இருந்து சர்வாதிகாரியாக மாறிய பர்வேஸ் முஷாரஃப் பற்றி தான் துபாயில் உள்ள இவர் மீது பார்த்தீங்கன்னா தேச துரோக வழக்கு வந்து தொடரப்பட்டது அதுக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கு என்ன தீர்ப்புனா மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த வழக்கோட பின்னணியை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வழக்கோட பின்னணியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முஷாரஃப் யாரு அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் தான் இவர் வந்து டெல்லியில் வந்து பிறந்தாரு பாகிஸ்தானின் இஸ்தாம்புல் அதுக்கப்புறம் கராச்சி தான் வந்து இவரோட இளமை காலத்தை வந்து இவர் வந்து கழிச்சாரு லாகூர் கிறிஸ்துவ கல்லூரியிலும் லாகூர் கல்லூரியிலும் பாதுகாப்புத்துறை பட்டப்படிப்பை வந்து படிச்சு முடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுல பாகிஸ்தான் இராணுவத்துல வந்து இவர் சேர்ந்தாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆப்கான் போர் வந்து நடந்தது அந்த போர்ல இவர் முக்கிய இடம் வந்து வகித்தார் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டே இந்தியாவுக்கு எதிரான ஒரு போர் நடந்தது அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் முன்னிலை வந்து வகிச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பாகிஸ்தான் இராணுவ பீரங்கி படை கமாண்டராக வந்து பதவியேற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ தளபதியான துணை இராணுவ செயலாளர் இராணுவ இயக்குனர் ஜெனரல் என பல உயர் பதவிகள் வந்து இவருக்கு வந்து கொடுத்தாங்க முஷரஃப்க்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நவாஸ் ஷெரீஃப் தான் வந்து பாகிஸ்தானோட அதிபராக வந்து இருந்தார் முஷாரஃப்க்கு வந்து சிறப்பு அதிகாரங்களை வந்து அவர் வழங்கியிருந்தாரு அந்த டைம்ல தான் இந்தியா பாகிஸ்தான் இடையான கார்கில் போர் வந்து தொங்க இருக்கு முஷாரஃப் தான் இதை வந்து தலைமை தாங்கணும்னு அவர்கிட்ட வந்து எல்லா தலைமை அதிகாரங்களையும் வந்து கொடுத்திருந்தாரு கார்கில் போரில் ஆனால் பாகிஸ்தான் படை தோற்றதால் நவாஸ் ஷெரீஃப்கும் பர்வேஸ் முஷாரஃப்க்கும் இடையே வந்து ஒரு சில முரண்பாடங்கள் வந்து வர ஆரம்பிச்சது அது பெரிய லெவல்லையும் வந்து ஃபார்ம் ஆச்சு அந்த டைம்ல என்ன பண்ணாருன்னா முஷாரஃப் வந்து இராணுவத்தை வந்து கிளர்ச்சியை வந்து தூண்டி அந்த அதிபரை வந்து அதாவது பாகிஸ்தானோட அதிபர் நவாஸ் ஷெரீஃபை வந்து சிறையில் வந்து தள்ளிட்டார் தன்னை பாகிஸ்தான் அதிபராக அவரே வந்து அறிவித்துக் கொண்டார் முஷரப் பாகிஸ்தான் அதிபராக தன்னை அறிவித்தது கொண்டு மட்டும் இல்லாமல் ராணுவ ஜெனரல் பதவியும் வந்து அவரோட வசம்தான் வச்சிருந்தாரு சர்வாதிகாரியாக கோலாட்சியை வந்து முஷரஃப் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலையும் வந்து வெற்றியும் பெற்றார் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நவம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு அவர் அரசியல் சாசனத்தை முடக்கி அவசர நிலையை பிரகடனம் செய்தார் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எமர்ஜென்சி வந்து அவர் உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதியே வந்து இவர் பதவி நீக்கினாரு இஸ்லாமாபாத்ல ராணுவ உச்ச நீதிமன்றத்துல புகுந்து நீதிபதிகளை வந்து இவர் வலுக்கட்டாயமா கைது செய்து வீட்டு காவலிலேயே வந்து வச்சாரு அது மட்டும் இல்லாம எல்லா ஊடக அலுவலகங்களிலும் பாத்தீங்கன்னா ராணுவ கண்காணிப்பு வந்து போடப்பட்டது இது இல்லாம சுதந்திரமாக செயல்பட்டு வந்த ஊடகங்கள் எல்லாமே வந்து முடங்கி போயிடுச்சு இதனால பொதுமக்கள் அதிக அளவில் வந்து முஷரஃப்க்கு எதிராக போராட வந்து அங்கே தொடங்கிட்டாங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பார்த்தீங்கன்னா முஷரஃபோட ஆதரவு பெற்ற பாகிஸ்தான் மக்கள் கட்சி தான் பெரும்பாலான தொகுதியில வந்து ஜெயிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் கட்சி வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்குடன் வந்து சேர்ந்து பதவி விலகி சொல்லி வற்புறுத்தினாங்க எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் பதவியை வந்து ராஜினாமா செய்து முஷரஃப் வந்து உடனே என்ன பண்ணிட்டாரு லண்டன் வந்து கிளம்பிட்டாரு திரும்ப ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பொது தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டது அதுல போட்டியிடுறதுக்காக மீண்டும் வந்து அவர் பாகிஸ்தான் வந்தாரு அப்பதான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொல்லப்பட்ட முன்னாள் பிரதமர் பென்சர் பூட்டோ மற்றும் நவாஸ் அக்தர் இவங்களோட கொலை வழக்குல வந்து முஷாரஃபை வந்து கைது செஞ்சாங்க அந்த நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது என்னன்னா இவரை வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது பாகிஸ்தானை விட்டு வெளியேறவும் கூடாது அப்படின்னு வந்து ஒரு தடை போட்டாங்க இப்படி அவர் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத அளவுக்கு ஒரு தடை போட்டதுனால அவர் என்ன பண்றாருன்னா உடல்நிலையை ஒரு காரணமா காட்டி மருத்துவ சிகிச்சை பெறணும் அப்படின்னு சொல்லி வெளிநாடு செல்ல வந்து அனுமதி வந்து அளிக்கப்படுது இதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ராவல்பிண்டி நீதிமன்றம்ல பூட்டோவோட கொலை வழக்குல பார்த்தீங்கன்னா இவர் தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு சொல்லி குற்றவாளின்னு வந்து அறிவிக்கிறாங்க முஷ்ரஃப் இந்த வழக்கோட பின்னணி இப்போ கொடுத்துருக்க தண்டனையோட வழக்கோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா முஷ்ரஃப் அவசர நிலை பிரகடனம் வந்து செஞ்சிருந்தாரு அதை எதிர்த்துதான் வந்து வழக்கு வந்து தொடரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதியை இவர் ஒரு குற்றவாளின்னு வந்து உறுதி செஞ்சுட்டாங்க அந்த வழக்குல அதற்கான ஆவணங்களும் எல்லாமே வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க இருப்பினும் இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா தீர்வு வந்து வெளி வரல கொஞ்சம் அதுக்கு வந்து வந்து விசாரணை வந்து போயிட்டே இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் முஷரஃப் வந்து மருத்துவ சிகிச்சை பெறணும்னு சொல்லி வெளிநாடுக்கு போறாரு பாகிஸ்தான்ல இருந்து துபாய்க்கு வந்து இவர் வெளியேறிட்டாரு கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கோட விசாரணை வந்து முடிஞ்சிருச்சு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியே தீர்ப்பு வந்து அறிவிப்பதாக இருந்தது ஆனா முஷரப் தரப்புல வந்து தன்னோட வாதங்களை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவகாசம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இதனால் நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு டைம் கொடுக்குறாங்க ஒரு கெடுவு தேதி வைக்கிறாங்க இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட தரப்பு வாதங்களை வந்து நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த டைமும் முடிஞ்சிருச்சு அவர் என்ன கேட்டிருக்காருனா துபாய் மருத்துவமனையில் இருந்தே நான் வாக்குமூலம் அளிக்கிறேன் அனுமதி கொடுங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனால் நீதிபந்தம் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணலை நிராகரிச்சிருச்சு ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த கெடுவும் முடிஞ்சதுனால கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதாவது நேத்து டிசம்பர் பதினேழாம் தேதி தீர்ப்பு வந்து அறிவிக்கப்பட்டது மூன்று நீதிபதிகளை கொண்ட சிறப்பு நீதிமன்ற அமர்வு தான் வந்து இந்த தீர்ப்பு வந்து அதாவது முஷரஃப்க்கு மரண தண்டனை தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க இப்போ முஷரஃப் வந்து தான் இன்னும் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா அங்க இன்னமும் வந்து மருத்துவ சிகிச்சையில தான் வந்து இருக்காருன்னு சொல்றாங்க அமிலியோடாசிஸ் அப்படின்ற ஒரு நோயினால அவர் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை இன்னமும் போயிட்டு தான் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க இதனால இவர் மேல்முறையீடு செய்ய பாகிஸ்தான் இப்போதைக்கு வர முடியாது இல்ல அங்க இருந்தே அவர் வந்து இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறாரா அப்படின்றது வந்து இன்னும் தெரியல ஓகே வியூவர்ஸ் பர்வேஸ் முஷரஃபோட தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதுபோன்று மேலும் பல வீடியோஸ்க்கு ட்ரெண்ட் சென்டர் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க சோ தட் எங்க வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்